வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரணவீசன் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 15 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தட் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கொரோனா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு 2ஆம் தேதி இல்லையா? ஸோ இன்னும் வந்து 17 வரைக்கும் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கண்டிப்பாக கொரோனா லீவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் காமராஜர் கரணவீசன் யூடியூப் சேனல் நெய்வேலி சார்பாகத்தான் வந்து வெளியிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, டெய்லி ஸ்டடி பிளான் நம்ம ஸ்கூல் புக்ஸ் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணுறது. ஸோ இன்னைய நிலைமைக்கு நீங்கள் ஜீரோ டிஎன்பிஎஸ்சி நான் அது வரைக்கும் படிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, நிலைமைக்கு ஜீரோ பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். டு ஃபாலோ தி ஸ்டடி பிளான் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஃபார் 4 ஹவர்ஸ் பெர் டே, சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் யாருக்குனா இந்த ஹோம் மேக்கர்ஸ் பார்ட் டைமாக படிக்கிறவங்க இல்லையா, இப்போ வந்து ஃபுல் டைமாக படிப்பீங்க அப்புறம் டெய்லி வேலைக்கு போயிருவீங்க இல்லையா, ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அவைலபிளாக இருந்தால் போதும். தினமும் படி, தகவல் தேடு, தேர்வு எடு, ஒன்றுமே இல்லை. இந்த 15 டேஸ் ஸ்டடி பிளானில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே வேறு எதுவுமே எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் 10th சோசியல் வால்யூம் 1 வால்யூம் 2 இதை ரெண்டு மட்டுமே எடுங்க. 15 டேஸை முடிச்சுட்டு அடுத்து 9th சயின்ஸ் சோசியல் போங்க. ஒன்றுமே இல்லை. என்ன அப்படின்னா, டே 1 சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ணிங்கன்னா 10th சோசியல் வால்யூம் 1 பாலிட்டி லெசன் 1 லெசன் 2 படிங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாலிட்டி லெசன் 3யும் ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் 5 5th லெசனும் படிக்கிறீங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிங்கன்னா அதே புக்கில் 10th ஜியாகிரஃபி லெசன் 1 2, அதில் 5 லெசன் இருக்குது ஜியாகிரஃபி இல்லையா, ஸோ அதை ரெண்டு படிக்கிறீங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெசன் 3 லெசன் 4. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிங்கன்னா எக்கனாமிக்ஸ் 2 லெசன் இருக்குது, சார் 2 லெசனும் படிச்சிடுறீங்க. அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னா ஜியாகிரஃபியில் 5வது லெசனும் ரிவிஷன், இது வரைக்கும் ஃபஸ்ட் வால்யூம் வச்சிங்களா, ஸோ ரிவிஷனும் பண்ணுறீங்க. ஸோ இதனால் வந்து 6 டேஸ் 1 வீக்கில் வந்து வால்யூம் 1 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வால்யூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 7வது நாள் ரிவிஷன், 10th சோசியல் வால்யூம் 1 ஃபுல்லி, ஸோ ரிவிஷன் பண்ணுறீங்க. அடுத்து வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8வது நாள் வால்யூம் 2 என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் 5 லெசன் இருக்குது, ஸோ 6வது லெசனும் 7வது லெசனும் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் 8வது லெசனும் 9வது லெசனும் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் 10வது லெசனும் ஜியாகிரஃபியில் 6வது லெசன் பெரிய லெசன் அதை படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜியாகிரஃபியில் 7வது லெசன் மட்டும் படிக்கிறீங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் பண்ணுறீங்க பாலிட்டியில் இருக்க லெசன் 4 5, அடுத்த நாள் எக்கனாமிக்ஸில் 3 லெசன் இருக்குது, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், அது படிச்சிடுங்க, சரிங்களா? 3 4 5. அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறீங்க, அடுத்த நாள் லீவ் எடுத்துக்கிங்க. 15 டேஸ் முடிஞ்சிச்சு, சரிங்களா? படிக்கும்போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஹின்ஸ் எடுக்கிறீங்க. ஒரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க, சில ஒரு 50 காசு பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதுலேருந்து முக்கியமானதெல்லாம் ஹின்ஸ் டேட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி மறந்து போயிடும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஹின்ஸ் எடுக்குங்க. அப்போ தான் வந்து ரீகால் பண்ணுறது. இப்போ படிக்கும்போதே ஒரு லெசனுக்கு வந்து 2 ஹவர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம், 2 ஹவர்ஸ் இல்லை 2.5 ஹவர்ஸ். ஃபஸ்ட் டைம் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு லெசன் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே புக் பேக் கொஸ்டின் தான் படிக்கணும், அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் லெசன் படிக்கணும். இந்த ஆர்டரில் படிங்க, முக்கியமான கொஸ்டின்லாம் மைண்டில் ஃபஸ்ட்டில் ஏறும் ஃப்ரெஷ்ஷாக, சரிங்களா? ஃபஸ்ட் லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பேஜ் இருக்கா, ஒரு 2 ஹவர்ஸில் படிங்க போதும். முடிஞ்சால் வந்து கொஸ்டின் நீங்களே கூட கொஸ்டின் கிரியேட் பண்ணிக்கிட்டே படிக்கலாம், ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்பில் ஒரு ஷீட்டில் கொஸ்டின் எழுதுறீங்க, இன்னொரு ஷீட்டில் ஆன்சர் எழுதுங்க, அந்தமாதிரி நீங்களே கூட படிங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா ஒரு லெசனுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும், இன்னொரு லெசன் 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஒரு நாளில் 2 லெசன் படித்தாவே போதும், 15 டேஸில் 2 புக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அடுத்த 15 டேஸுக்கு நான் பிளான் தரேன். அதில் என்ன பண்ணலாம், 9th சோசியல் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் புக் இருக்கு இல்லையா, அதையும் 10th சயின்ஸ் இதே ஸ்டடி பிளான்லேயே டெய்லியும் 1 லெசன் வேணும்னா சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th 22 லெசன் இருக்குது. முடிஞ்சால் டெய்லியும் 1 லெசன் படிங்க, 15 டேஸில் 15 லெசன் கம்ப்ளீட் ஆகிடும், மிச்சம் இருக்க 7 லெசனுக்கு ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. அப்படி பிளான் பண்ணக்கூட 20 டேஸில் 10th முடிஞ்சிருச்சு. அப்போ திருப்பி அடுத்து ஒரு 15 டேஸ் பிளான் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 9th எடுத்தீங்கன்னா 9th முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் 8th 7th 6th இப்படியே படிச்சிங்க அப்படின்னா ஒரு 100 டேஸில் படிச்சிடலாம், சரிங்களா? கோடிட்ட இடத்தை நிரப்புக அடிப்படையில் தேர்வுக்கானது மிகவும் தெளிவான விடையளிக்கும், உண்மையில் நம்பிக்கை வைத்து உச்சபட்ச நம்பிக்கையுடன் படிக்க தொடங்க, சரிங்களா? எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவாக இருங்க, நமக்கு வேலை கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லுவேன், எப்பயுமே என்ன எக்ஸாம் படிக்கிறீங்கன்னு கேட்டால் டேரெக்டாக ஜாப் தான் சொல்லணும். குரூப் 4 இந்த போஸ்டிங்காக படிக்கிறேன், குரூப் 2 இந்த போஸ்டிங்காக படிக்கிறேன், குரூப் 1 டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனராக படிக்கிறேன்னு சொல்லணும். படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தால் பாராள முடியும், சரிங்களா? பேராசப்படணும், அதாவது சொன்ன பேராசெல்லாம் படம் தகுதிக்கு மீறி ஆசைப்படணும் அதெல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் பேராசைப்படணும், தகுதிக்கு மீறி ஆசைப்படணும், அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும், சரிங்களா? அப்போ தான் வந்து பேராசை பெருமாசையாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதுக்கான இந்த PDF லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் பேஜ் எதாவது போட்டு பார்க்கணுன்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் ஷெடியூல் வச்சுருக்கோம்.
மண்டே வந்து டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அமேரி வந்து குரூப் ஒன் டெஸ்ட் பேஸ் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, வேணும் ஜாயின் பண்ணி. இது இல்லாமல் குரூப் ஒன், குரூப் டூ, டூ ஏ, குரூப் ஃபோர், யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபாரஸ்ட் கார்ட், லேப் அசிஸ்டன்ட், ரயில்வே எல்லாருக்கும் புத்தக அடிப்படை லெசர் அடிப்படையில் டெஸ்ட் பேஸ் போயிட்டுருக்கு. வேணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.